இன்றைக்கி வந்து பேசிக்லி தாடி தாடி மீசை அடர்த்தியாக வளர்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். மெயின்லி சிம்பிளாக சொல்லணுன்னா, இது வந்து இந்த யூடியூப்லலாம் நிறையா வீடியோஸ் தே ஆர் டாக்கிங் அபவுட் விக்ஸ் வேப்பரப்லேருந்து ஏதோ பேர்ட் ஆயில்லாம் இருக்குது. பேர்ட் ஆயில்லாம் எதுக்குன்னா, அந்த திக்னஸ் வந்து உங்களுக்கு முடியை சரி பண்ணுறதுக்கு தான், முடி வளர்கிறது கிடையாது. வாட் எவர் த ஹேர் யூ ஹேவ் அதோட திக்னஸ் அடர்த்தியை உருவாக்குறதுன்றது, இந்த முடியோட திக்னஸ்ஸை பெருசாகிறதுக்கு தான் அந்த பேர்ட் ஆயில் ஆர் வாட் இஸ் தட் விக்ஸ் வேப்பர் ரப்பு அதெல்லாம் வந்து 6 மாதத்துக்குள்ளே சரியாயிடும், 3 மாதத்துக்குள்ளே சரியாயிடும். பேர்ட் ஆயில் போட்டிங்கன்னா அப்படியே உடனே திக்னஸ் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தட் இஸ் ஆல் ஃபார் முடியோட திக்னஸ், வளர்ச்சிக்கு கிடையாது. ஸோ மற்றவங்கெல்லாம் அந்த ஸ்லைட் ஷோ அது இதுன்னு போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க, நான் வளர்த்தே காமிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் அ குட் பியர்ட், மண்டையில் சொட்டை. ஸோ மண்டையில் முடியை பற்றி பேச போகிறதில்ல, திஸ் இஸ் மெயின்லி அபவுட் பியர்டு. யா யூ சி, இதுதான் வந்து நல்ல முறுக்கி விட்டு வைக்கிற மாதிரி உள்ள ஒரு பியர்டு. ஆ, தாடியை நல்லா வளர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நான் வந்து ஷார்ட் டேர்ம் வந்து வளர்ச்சிக்கு நான் சொல்லலை, இது வந்து லாங் டேர்ம். இந்த அளவுக்கு திக்காக பியர்டு வரணும் அப்படின்றப்பில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? சின்ன, அதாவது வென் யூ கோயிங் டு காலேஜ், காலேஜுக்கு போகிறப்ப இல்லை ஸ்கூலுக்கு போகிறப்ப உங்களுக்கு வந்து இந்த சின்னதாக தாடி மீசையெல்லாம் வளராகும். அதாவது பசங்க வயசுக்கு வந்தா அப்படின்ற மாதிரி தாடி மீசையெல்லாம் வளர்கிறப்ப நீங்கள் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ண விட, யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஷேவிங். அப்பையிலேருந்தே நீங்கள் முடி இருக்குதோ இல்லையோ, லைட்டாக இருக்குதோ இல்லையோ, பருவ முடி வர்றப்போ அப்பையிலேருந்தே ஷேவ் பண்ண ஆரம்பிக்கணும். யூ ஹாவ் டு யூஸ் அ ஒன் பீஸ் ரேசர், இல்லை எந்த ரேசர் உங்களுக்கு வருதோ ஃபஸ்ட்டு கட்டுக்கிட்டு ப்ரூசஸ்லாம் வரதான் செய்யும். ஆனால் வந்து யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஷேவிங், ஃபுல்லாக ஷேவ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு மெயினாக யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஹியர். உங்களுக்கு நார்மலாக வளர்கிறத விட இந்த இடத்துல வேணும், அதாவது இந்த இடத்துல இந்த ஒட்டணும் அப்படின்றப்பில் இருந்துச்சுன்னா, ஏன்னா நிறையா பேருக்கு இந்த இடத்துல கேப் இருக்கும், இந்த இடத்துல வந்து யூ வில் ஹாவ் அ கேப். அந்த கேப் வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், சம் ஹாஃப் ஸ்டைலிஷ் எல்லாம் வளர்ந்தவங்களே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கேப் இருக்கும். அதை வந்து என்ன பண்ணாங்கனாலும் தே கேன் நாட் ஃபில் இட், ஏன்னா யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் இட். ஒரு ஒரு நிலத்தை சாகுபடி பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி யூ ஹவ் டு ப்ரிப்பேர் யுவர் ஸ்கின். அந்த ஸ்கின்னை நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்ற அப்படி இருந்துச்சுன்னா யூ ஹவ் டு ஷேவ் இட் ஃபுல்லாக. எப்பொழுதும் ரெகுலராக வந்து எவ்ரிடே ஆர் எவ்ரிடே நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு 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 வருஷம் அந்த பருவ முடி வந்ததுக்கப்புறம் ஒரு வருஷத்தில் யூ வில் ஹாவ் அ பியர்டு, நல்லா திக்காக தாடி வரும். நார்மலாகவே உங்களுக்கு நல்லா திக்காக தாடி வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தாடி வந்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே இந்த பியர்ட் ஆயில் ட்ரை பண்ணலாம், இல்லை விக்ஸ் வேப்பர் நிறையா பேர் ஒர்க் பண்ணுதுன்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த தாடிக்குன்னு அவங்க சொல்லலை, முடி அடர்த்திக்கு வந்து விக்ஸ் வேப்பர் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி நிறையா லேடிஸ் எல்லாம் வீடியோ போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த கமெண்ட்ஸில் போய் பார்க்குறப்ப, யூடியூப் கமெண்ட்ஸில் போய் பார்க்குறப்ப, ஆமாம் எனக்கு ரிசல்ட் இருக்குது, 60 நாள் ஐ திங்க் 60 டேஸ் வந்து நீங்கள் விக்ஸ் வேப்பர் அப்லாம் பிடிச்சி அப்பிட்டு இருந்தீங்கன்னா வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஐ கேனாட் வவுச் ஃபார் தேட், ஏன்னா நான் அதிகபட்சம் அதெல்லாம் ட்ரை பண்ணதில்லை. எனக்கு இது வந்து திஸ் இஸ் பேசிக்லி, நான் வந்து காலேஜில் இருக்கப்பயே ஐ வாஸ் ஷேவிங், பருவ முடிதான் இருக்கும், ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. அப்போ வந்து நான் கண்டினியூஸாக நான் ஷேவ் பண்ணுறதுனால அந்த ஸ்கின்னோட யூ ப்ரிப்பேர் த ஸ்கின், அந்த ஸ்கின் வந்து முடி வளருது, இந்த இடத்துக்கு முடி வளருது இல்லை வளரணும் அப்படின்றதுக்கு வந்து யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் த ஸ்கின். எப்படி வந்து சின்ன பிள்ளை பிறந்தவொடனே வந்து இத்தனை முட்டை போடணும்னு சொல்லி நம்ம வீட்டிலலாம் சொல்லி கொடுத்துருக்காங்களா, சின்ன பிள்ளை பிறந்தவொடனே அப்போ தான் வந்து முடி நல்லா வளர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி தான் நீங்கள் வந்து யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் யுவர் ஸ்கின். சின்ன பிள்ளையிலேருந்தே உங்களுக்கு தலையில் முடி வளர்ந்துடும், ஆனால் நீங்கள் இந்த காலேஜ் போகிற டைம் மேபி அபவுட் 18 இயர்ஸ், 18 வயசு பருவ வயசுன்னு சொல்லி சொல்கிற அந்த டைமில் தான் உங்களுக்கு தாடி வளர ஆரம்பிக்கும். அதனால் அப்போயே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்பையிலேருந்தே. இது வந்து திஸ் இஸ் பேசிக்லி ஃபார் யங் கிட்ஸ் ஆர் காலேஜ் கோயிங் கிட்ஸ் ஆர் ஸ்கூல் கோயிங் கிட்ஸ். நீங்கள் வந்து அப்போயே வந்து நீங்கள் ஸ்கின்னை ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல மீசை தாடி வளரும். மீசையாக இருக்கட்டும் தாடியாக இருக்கட்டும், நல்லா முறுக்கி விட்டுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நல்ல மீசை தாடி வளரும். ஸோ தட் இஸ் பேசிக்லி த ட்ரிக், நல்ல மீசை நல்ல தாடிக்கு யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் இட் ஃப்ரம் த பிகினிங். ஓகே, ஸோ எஸ் தட்ஸ் பேசிக்லி த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ வில் சி யூ ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. டில் தென் பாய்.